என்னுடைய பெயர் சுகந்தி. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வரோம். எங்கள் அம்மா பெயர் கனகவள்ளி. என்னையும் எங்கள் அம்மாவையும் பார்த்தா அம்மா பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, அக்கா தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மாவை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாதங்கிறதால அவங்க சொந்தக்காரங்க பையனுக்கு எங்கள் அம்மாவை கட்டி கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்புல வியாதி இருக்கிறத மறைச்சி தான் எங்கள் அம்மாவை கட்டி கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் எங்கள் அப்பா நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் என்னையும் எங்கள் பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு ஆம்பளத்தோணை இல்லாமல் என்னை பிளஸ் டூ வரைக்கும் நல்லா படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா இறந்து போனதிலிருந்து எங்கள் அம்மா பூ போட்டுலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பூ வச்சுக்கிறதுலையும் பொட்டு வச்சுக்கிறதுலையும் அவ்வளோ இஷ்டம்னு சொல்லி எனக்கு பூவையும் பொட்டையும் வைக்கும்போதெல்லாம் நான் அப்பா இருக்கும்போதெல்லாம் பூவெலாம் அப்படி வைப்பேன், பொட்டுலாம் அப்படி வச்சுக்கிட்டு என்னை மேக்கப் பண்ணிக்குவேன், நான் வந்து அலங்காரம் பண்ணிக்குவேன்னு சொல்லி சொல்லும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு பூ வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கிறது எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏம்மா நீ சின்ன வயசாக தானே இருக்க, அப்பா இறந்து போயிட்டா என்னம்மா, நீ பூ போட்டு வச்சுக்கிட்டா என்ன தப்பு இருக்கு, அப்பாவுக்கு உடம்புல நோய் இருந்ததால அவர் செத்து போயிட்டாரு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ என்னமோ கொலை குற்றவாளி மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, உன்னுடைய சுதந்திரத்தையும் ஆசையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க, அதில் என்னம்மா நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உயிரோடு இருக்கிற புருஷனை மதிக்காம கண்டபடி திட்டுற பொண்டாட்டிங்களாம் பூ போட்டுலாம் வச்சுக்கிட்டு போறாங்க. கேட்டா புருஷன் உயிரோட இருக்கான் அதான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பா இறந்து போன பிறகும் எந்த இடத்துலயும் அப்பாவை நீ விட்டு கொடுத்தது கிடையாது, நானே அப்பாவை திட்டினா கூட அப்பாவை திட்டாத அவரை திட்டாதன்னு சொல்லி அப்பா மேல மரியாதை இருக்கிற. அப்பா இறந்து போன பிறகு சின்ன வயசு தானே உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நீனு அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் மேல உள்ள மரியாதை இன்ன வரையும் காப்பாத்திட்டு வர. அப்படி இருக்கும் பொழுது பூ போட்டு வச்சுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உண்மையிலுமே அப்பாவோட ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா உன்னை பூ போட்டு வச்சுக்கதான் சொல்லும், அப்படி இருக்கும் பொழுது நீ பூ போட்டு வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லும் பொழுது எங்க அம்மா அதை வச்சுக்கவே மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு இப்ப 38 வயசு ஆகுது, நினைச்சா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், நான் கூட சொல்லிருக்கேன் ஏம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் பொழுது எங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நேத்து எல்லார் வீட்டுலயும் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க. அந்த டைம்ல எங்க அம்மாவும் நானும் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த டைம்ல சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பாப்பா வந்து எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டு வந்தாங்க. அப்போ எங்க அம்மாவுக்கு ஆசையா பொட்டு வச்சுட்டா. அதை பார்க்கும் பொழுது எங்க அம்மா ஓடி போயிட்டு உடனே கண்ணாடியை பார்த்துட்டு அந்த பொட்டு அழிச்சாங்க. ஆனா எங்க அம்மாவை அந்த பொட்டோடு பார்க்கும் பொழுது உண்மையிலுமே ஒரு அழகான முகத்தோற்றமா இருந்துச்சு. அன்னைக்கு நைட் எங்க வீட்டுல வந்து அம்மா நீ இனிமே பொட்டு வச்சுக்கணும், இந்த உலகத்துல யார் என்ன சொன்னா நீ அப்பாவுக்கு உண்மையா இருக்குல்ல அது போதும், நீ பொட்டு வச்சுக்கமா, எதுக்காக உன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிற, அப்பா இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா, நீ ஒரு நாள் கூட மனசளவுலயும் சரி உடம்பளவுலயும் சரி அப்பாவுக்கு துரோகம் பண்ண கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொட்டு வச்சுக்கிறதால நீ அப்பாவுக்கு துரோகம் பண்ண போறியா, இந்த ஊர் உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுமா நமக்கு தெரியாதா, இந்த ஊர் உலகத்துல நம்ம வாழ வேண்டாம், நம்ம மனசுக்காக வாழ்வோமா, நீ கண்டிப்பா பொட்டு. இதை கேட்ட உடனே எங்க சொந்தக்காரங்கெல்லாம் என்னை திட்டினாங்க. ஏ என்னடி நீ சின்ன பிள்ளை இவ்வளவு துடுக்கா இருக்க, இத்தனை வருஷமா காலகாலமா மரபா கடைபிடிச்சு வரோம், எங்களுக்கு தெரியாதா புருஷனை இழந்துட்டா பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாது அதான் மரபு புரியுதா அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாங்க. இது என்னங்க நியாயம் இருக்கு, ஒரு புருஷன் இறந்து போயிட்டா அந்த பொண்ணானவ அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா, ஆசையா வச்சுக்கிற ஒரு பொட்டு கூட வச்சுக்க முடியலன்னா அப்படி என்ன இந்த உலகத்துல பெண்ணுக்கான சுதந்திரம் இருக்க போகுது. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல புருஷன் இறந்து போயிட்டா அந்த பொண்ணுக்கு கம்மி வயசா இருந்தா பொட்டு வச்சுக்கிறாங்க பூ வச்சுக்கிறாங்க, ஏன் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சில இடத்துல மட்டும் பொட்டு வைக்க கூடாது பூ வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மரபை இன்னும் கடைபிடிச்சு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மாவை பொட்டு வைக்க சொல்லி நான் கம்பல் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சுதந்திர பெண் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க. உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வாய்த்து பேசுறவங்க இந்த விஷயத்துல பெண்களுக்கு அநீதி தான் இழக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியுது. சின்ன வயசுலயே எதிர்பாராத விதமா புருஷனோ அல்லது மனைவியோ இறந்து போயிட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அதே போல ஒரு பெண்ணானவள் புருஷன் இறந்து போனா கூட அவங்க பொட்டும் பூவும் வச்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சுகந்திங்கிற சகோதரி தன்னுடைய அப்பா இறந்து போன பிறகு எங்க அம்மா பொட்டு வச்சுக்காம இருக்கிறது நியாயமே கிடையாது, அவங்க கண்டிப்பா பொட்டு வச்சுக்கிட்டா நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நான் கம்பல் பண்றதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த செய்தியை பற்றியும் அந்த சகோதரிக்கு உங்களுடைய பதிலையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க, அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Thank you for watching.